அனைவருக்கும் முதல்ல உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றிய வணக்கத்தை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் இன்றைக்கி காந்தி ஜெயந்தி அவருடைய அவருடைய பெயரால் நடத்தப்படக்கூடிய இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லாம் வருக வருக என வரவேற்க விரும்புகிறேன் புதுச்சத்திரம் இந்த ஊராட்சியில் கிராம சபையை கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே முடிவு செஞ்சு அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஒவ்வொரு ஆண்டும் காந்தியினுடைய ஜெயந்தி என்று ஒவ்வொரு ஊராட்சி சபை கூட்டத்தை கிராம சபை கூட்டத்தை நடத்துவது என்பது வழக்கம் அதுதான் முறை ஆக இந்த ஆண்டும் கிராம சபை கூட்டத்தை நடத்துவதற்கு அரசு எல்லா உத்தரவும் போட்டுடுச்சு உத்தரவு போட்டிருக்கக்கூடிய நேரத்தில் பொதுவாக கிராம சபை கூட்டங்கிறது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அந்த கிராம பஞ்சாயத்து தலைவரிடத்தில் ஊராட்சித் தலைவரிடத்தில் அரசனுடைய கவனத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய வகையில் பிரச்சனைகளை எடுத்து சொல்வது கோரிக்கைகளை குறைகளை சுட்டி காட்டுவது எங்கள் ஊருக்கு என்ன வேணும் இப்போ இங்கே ஐந்தாறு தாய்மார்கள் பேசுனீங்க பஸ் ஸ்டாண்டு வேணும் ரோடு இல்லை கேட் இல்லை பட்டா இல்லை இப்படி பல பிரச்சனைகள் உண்டு ஆக இதெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் கிராம சபை கூட்டத்தில் பேசி அதுக்குரிய நடவடிக்கை எடுப்பதற்காகத்தான் இந்த கூட்டத்தை காந்தி அவர்கள் இதை வந்து நடத்தணும் அப்படின்னு கிராமந்தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு எப்படி விவசாயிகள் தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்புன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி கிராமங்கள் தான் கிராமங்கள்ந்து வந்தவங்க தான் நாமெல்லாம் நகரங்கள் மாநகரங்கள் இருந்து ஆனது ஆக அந்த கிராமங்கள் வளர்ச்சி பெற்றால்தான் இந்த நாடு செழிப்பாக இருந்துட முடியும் ஆக அதற்காகத்தான் காந்தியவர்கள் கிராமத்திற்கு முக்கியத்துவம் தந்தார்கள் கிராமத்தோடு மக்கள் வாழணும் கிராமங்கள் செழிப்படையணும் கிராமங்கள் வளர்ச்சி அடையணும் என்பதில் காந்தியவர்கள் குறிக்கோளோடு இருந்து அதற்காக தொடர்ந்து பாடுபட்டார்கள் அதற்காகத்தான் காந்தி ஜெயந்தி என்று கிராம சபை கூட்டத்தை கூட்டணுன்னு முடிவெடுத்து ஆண்டாண்டு காலமாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலும் இது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கு கிராம சபை கூட்டத்தை நடத்தக்கூடாதுன்னு இந்த ஆட்சி ரத்து பண்ணிடுச்சு அதனால தான் இப்போ கிராம சபை கூட்டம்ன்ற பேரில் இல்லாமல் மக்கள் சபை கூட்டம் இங்கெல்லாம் நீங்கள் ஒரு உணர்வோடு வந்து சேர்ந்துருக்குறீங்க உணர்வோடு இந்த குழுமி இருக்கிறீங்க ஆக இன்னும் தட போட்டாலும் நாங்கள் மக்கள் ஒன்று திரண்டி எங்கள் குறைகளை பேசுவோம் எங்கள் குறைகளை சொல்லுவோம் என்று நீங்கள் தெம்போடு வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க அதுக்காக முதல்ல உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் இன்றைக்கி நான் எதிர்கட்சி தலைவருங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் இதே தமிழ்நாட்டில் தலைவர் கலைஞர் அவர்கள் அஞ்சு முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார் அவர் ஐந்து முறை முதலமைச்சராக இந்த நாட்டு மக்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை சாதனைகளை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு விவசாயிகளுக்கு தொழிலாளர்களுக்கு நெசவாளர்களுக்கு பாட்டாளி பெருமக்களுக்கு மகளிருக்கு மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு இப்படி எல்லா தரப்பு மக்களுடைய பிரச்சனைகளையும் தலைவர் கலைஞரவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது பல்வேறு சாதனைகளை செய்து என்பது உங்களுக்கு நல்லா தெரியும் ஐந்தாவது முறையாக தலைவர் கலைஞரவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது நான் அந்த அமைச்சரவையில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தேன் துணை முதலமைச்சராகவும் இருந்தேன் அதில் குறிப்பாக நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊராட்சி பகுதிகளுக்கும் நான் நேரடியாக போயிருக்கிறேன் அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஒன்று திரட்டி இதே மாதிரி மக்களை உட்கார வச்சு பேசி குறைகளை கேட்டு அதற்கு உரிய பரிகாரத்தை உடனடி நடவடிக்கையை நான் எடுத்திருக்கிறேன் என்பது நாட்டுக்கு நல்லா தெரியும் அது ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்போ அந்த பணியை செஞ்சேன் அதற்கு பிறகு எதிர்கட்சியாக நாங்கள் இருந்தப்போ நான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இன்றைக்கி பன்னெண்டாயிரத்து ஐநூறுக்கு மேற்பட்ட ஊராட்சிகள் இருக்குது அந்த பன்னெண்டாயிரத்து ஐநூறு ஊராட்சி சபையை கூட்டி ஒவ்வொரு கூட்டத்துக்கும் திமுகவில் இருக்கக்கூடிய முன்னோடிகள் நானே ஒரு நாற்பது ஐம்பது கூட்டங்களுக்கு போயிருப்பேன் ஊர்களுக்கு ஊராட்சிகளுக்கு போயிருப்பேன் அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் நம்முடைய முன்னோடிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் நாற்பத்தம்பது கூட்டங்களுக்கு போய் ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட ஊராட்சி சபை கூட்டத்தை கூட்டி ஒவ்வொரு ஊராட்சியில் இருக்கக்கூடிய குறைகளை பிரச்சனைகளை எல்லாம் கேட்டு அவங்க இடத்துல மனுக்களை வாங்கிக்கிட்டு அந்த மனுக்களை கொண்டு போய் கலெக்டர் இடத்துல கொடுத்து முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு கொடுத்தோம் பலது செய்ய முடியாமல் போயிடுச்சு ஏன்னா ஆட்சியில் இல்லை நம்ம எதிர்கட்சி அதனால் நாடாளுமன்ற தேர்தல் வந்த நேரத்தில் இன்றைக்கி மக்களிடத்தில் என்னென்ன கோரிக்கை இருக்குது என்பதெல்லாம் சிந்தித்து அதுக்கு தகுந்த மாதிரி தேர்தல் அறிக்கையை தயாரித்தோம் வாக்குறுதியை தந்தோம் உறுதிமொழி தந்தோம் அந்த உறுதிமொழியின் அடிப்படையில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டோம் உங்களை போன்ற மக்கள் அதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு ஒரு மிகப்பெரிய வெற்றியை இன்றைக்கி இந்தியாவிலேயே நாடாளுமன்றத்தில் நாம் தான் மூணாவது இடத்துல இருக்கிறோம் தேர்ட் ப்ளேஸில் உட்காந்துருக்குறோம் அதுக்கு காரணம் நீங்கள் தான் நீங்கள் தான் அந்த வெற்றியை தேடி தந்தீங்க காரணம் எங்கள் மீது ஒரு நம்பிக்கை வச்சு நீங்கள் வந்தால் செய்வாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சு அந்த வெற்றியை தேடி தந்தீங்க எதற்காக நான் சொல்கிறேன்னா இது மாதிரி ஊராட்சி சபை கூட்டங்கிறது மக்களுக்கு என்ன குறைகள் என்பதை கேட்டு அறிஞ்சு புரிஞ்சு அதை கேட்ட வகையில் செய்யணும் இன்னைக்கு என்ன நிலை இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு யாருன்னு சொல்கிறோம்னா விவசாயிகள் தான் விவசாயிகள்னு நம்மலாம் கிடையாது அவங்க சேத்துல கை வச்சா தான் நம்ம சோத்தில் கை வைக்க முடியும் ஆகவே அந்த நிலையில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இன்றைக்கி என்ன நிலையில் இருக்கிறாங்க தயவுசெய்து நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் கலைஞரவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அந்த விவசாயிகளுடைய நன்மையை கருதி எத்தனையோ திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்தார் உதாரணமாக சொல்லணும்னா இலவச மின்சாரம் கொடுத்தார் முதல் முதல்ல ஆட்சியில் வந்தப்போ கலைஞரவர்கள் விவசாயிகளுக்காக இலவச மின்சாரம் மின்சார கட்டணத்தை குறைக்கணும்னு சொல்லி அதிமுக ஆட்சி இருந்தப்போ எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தப்போ விவசாயிகளெல்லாம் போராடினாங்க அப்போ இலவச மின்சாரம் அப்போ கேட்கலை யாரும் கேட்கலை மின்சார கட்டணத்தை குறைக்கணும் அப்படின்னு எல்லாரும் போராடினாங்க நாடு முழுக்க எல்லோரும் இருக்கக்கூடிய எல்லாம் போராடினாங்க துப்பாக்கி சூடெல்லாம் நடந்துச்சு ஆனால் ஒரு பைசா கூட குறைக்க மாட்டேன்னு அன்றைக்கி இருந்த முதலமைச்சர் சொல்லிட்டார் அதிமுக ஆட்சி எம்ஜிஆர் முதலமைச்சர் இருந்தப்போ சொல்லிட்டார் ஒரு பைசா கூட குறைக்க மாட்டோம் ஒரு பைசா கூட குறை ஒரு பைசா தான் குறைக்கணும்னு கோரிக்கை வைச்சாங்க அதை கூட குறைக்க மாட்டேன்னுட்டாங்க ஆனால் கலைஞர் முதலமைச்சராக வந்தார் விவசாயிகளெல்லாம் போராடலை கோரிக்கை வைக்கலை கோட்டைக்கு வந்து மனுவை கூட யாரும் கொடுக்கல ஆனால் கலைஞர் வந்து உடனே சொன்னார் நீங்கள் கடந்த கால ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் ஒரு விசா குறைக்க வேண்டும்னு போராடு இப்போ நீ இனிமேல் ஒரு விசா கூட கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இலவச மின்சாரம் அப்படின்னு கலைஞர் அறிவித்தார் விவசாயிகளுடைய வாழ்வில் வசந்தத்தை ஏற்படுத்திச்சு அதுக்கடுத்து கலைஞர் அவர் ஐந்தாவது முறையாக முதலமைச்சராக வந்தப்போ பல உறுதிமொழிகளை கொடுத்தார் அரிசி விலையை குறைப்பேன்னார் ரேஷன் விலை அரிசி விலையை குறைப்பேன்னார் சத்துண விலை அஞ்சு முட்டை போடுவேன் சொன்னார் முக்கியமாக ஒன்று விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளை வாங்கியிருக்கக்கூடிய கடன் அந்த கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுத்தார் வெற்றி பெற்றோம் கலைஞர் முதலமைச்சராக வந்து உட்கார்ந்தார் இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா கலைஞர் வந்து பிரமாணம் எடுத்துக்கிட்டார் எங்கே நேரு ஸ்டேடியத்தில் கோட்டைக்கு கூட போகலை நேரு ஸ்டேடியத்தில் கோட்டையில் உட்காந்து இது நேரு ஸ்டேடியத்தில் அந்த மேடையில் உட்காந்துக்கிட்டு மக்களுக்கு முன்னாடி பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டு அதே மேடையில் கையெழுத்து போட்டார் எவ்வளவு தெரியுமா ஒரு கோடி ரெண்டு கோடி அல்ல கடன் நூறு கோடி இரநூறு கோடி அல்ல ஏழாயிரம் கோடி ரூபாய் கடன் ஏழாயிரம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்கிறேன் அப்படின்னு ஒரே கையெழுத்தில் உத்தரவு போட்டார் இது கலைஞர் முதலமைச்சராக இருந்த நேரத்து எதுக்காக நான் சொல்கிறேன்னா இப்படி விவசாயிகளுக்காக தொடர்ந்து பல நல்ல காரியங்களை விளை பொருளை தானே விற்க அந்த விளையிற பொருளை விளையிற விவசாய பொருளை அவங்களே விற்கிறதுக்கு வசதியாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் உழவர் சந்தைகள் காட்சி இருக்கு அது இந்த ஆட்சியில் பல இடங்களில் சீரழிஞ்சு போயிட்டுருக்கு பல இடங்களில் தான் இருக்குது எல்லா ஊர்லேயும் திறக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சு உழவர் சந்தைகளை திறந்தார் ஆக இப்படி விவசாயிகளுக்காக குரல் கொடுத்தது மட்டும் இல்லை விவசாயிகளுக்காக பல நன்மைகளை செஞ்ச ஆட்சி கலைஞர் தலைமையில் இருந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி இன்னைக்கு என்ன அந்த விவசாயிகளுக்கு என்ன கொடுமை என்ன அக்கிரமம் வேளாண் வேளாண்மைக்கு ஒரு புதிய சட்டம் மூணு சட்டத்தை கொண்டு வந்திருக்கு யார் மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி அதுக்கு அடிபணிஞ்சு அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு துணை நிற்கக்கூடிய ஒரு ஆட்சி யார் எந்த ஆட்சினா இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி ஆகவே அதை எதிர்த்துத்தான் நாம் குரல் இருக்கிறோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க நம்ம ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அதை அந்த சட்டத்தை உடனே திரும்ப பெற வேண்டும் என்று வேளாண்மைக்கு எதிரான இருக்கக்கூடிய இந்த சட்டத்தை உடனடியாக மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு முழுக்க நாம் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும் நீதிமன்றத்துக்கும் போயிருக்கிறோம் இதை விடுற மாதிரி இல்லை இப்போ தொடர்ந்து இந்த உள்ளாட்சி ஊராட்சியில் இந்த காந்தி ஜெயந்தி அன்றைக்கு ஊராட்சி சபை கூட்டத்தை தமிழ்நாடு முழுக்க நடத்த போகிறோம் இது நடத்தி ஆகணும் நடத்துகிறப்போ அதில் தீர்மானம் போட்டு நம்ம போராட்டத்தை நடத்தலை ஊராட்சி சபை இது மாதிரி இப்போ உட்காந்துருக்கில இந்த மாதிரி எல்லா ஊர் மக்களை உட்கார வச்சு அந்த ஊர் தலைவர் வந்து உட்காந்து அந்த கவுன்சிலருங்க பிரசிடெண்ட்டுங்கெல்லாம் உட்கார்ந்து ஒரு தீர்மானம் எங்கள் ஊர் சார்பாக நாங்கள் தீர்மானம் போடுறோம் இந்த விவசாய சட்டத்தை இந்த வேளாணுக்காக போடப்பட்டிருக்க இந்த மூன்று மசோதா கலந்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெறணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை போட்டு அனுப்பிச்சி வைக்கணும் அப்படின்னு நான் ஒரு வேண்டுகோள் வச்சேன் அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு எல்லா இடங்கள்லையும் அது நடத்த திட்டமிட்டு இருந்தாங்க அரசு உத்தரவு போட்டுடுச்சு கூட்டத்தை நடத்துன்னு சொல்லி நடத்துன்னு சொன்ன நேரத்தில் இப்படி நம்ம அறிவித்த உடனே ரெண்டு நாட்களாக ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு என்ன உத்தரவு போட்டாங்கன்னா அரசியல் பேசக்கூடாது அதில் அரசியல் எதுவும் இருக்கக்கூடாது கண்டித்து தீர்மானம் போடக்கூடாது கோரிக்கை வச்சு தீர்மானம் போடுங்க ஆனால் கொண்டிச்சு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் போடக்கூடாது வேறு எந்த தீர்மானங்களும் இருக்கக்கூடாது அரசுக்கு எதிராக எந்த தீர்மானங்களும் இருக்கக்கூடாது என்றெல்லாம் பல மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தொடர்ந்து ரெண்டுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இது நடந்துக்கிட்டு இருந்துச்சு இரவு பத்து மணிக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு செய்தி வருது மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊராட்சி சபை கூட்டத்தையும் ரத்து பண்ணுறோம் கிராம சபை கூட்டம் கிடையாது அப்படின்னு திடீர்னு ஒரு துக்லக் தர்பார் மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்ருக்குறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா கொரோனா அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க கொரோனாவுக்கு பயப்படுறது விட இப்போ திமுக பார்த்து தான் இன்றைக்கி எடப்பாடி பயந்துகிட்டு இருக்காரு இதுதான் உண்மை மக்களுக்கு நம்ம போராடுறோம் மக்களுக்கு துணைன்னு இருக்கிறோம் இங்கே சொந்த பிரச்சனைக்கு வந்து உட்காந்துருக்குறோம் ஆக மக்களுக்காக போராடக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து இன்றைக்கு பயப்பட வேண்டிய அச்சப்பட வேண்டிய அவசியம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு வந்திருக்கு கிராம சபையில் நான் இப்போ ஏதாவது அரசியல் பேசுகிறேன்னா கிடையாது இது கிராம சபை கிடையாது மக்கள் சபை கிராம சபையாக இருந்தால் இது கூட நான் பேசியிருக்க மாட்டேன் தீர்மானத்தை மட்டும் போட்டு அனுப்பிச்சி வைங்க தான் சொல்லியிருப்போம் அரசியல் பேச வேண்டிய அவசியமே கிடையாது நமக்கு அரசியல் பேசுறதுக்குன்றது தனியின் மேடை இருக்குது அதுக்குன்னு பிரச்சாரம் இருக்குது அதில் நம்ம பயன்படுத்திப்போம் அது வேறு இதில் என்ன வேடிக்கைன்னா இப்போ அண்மையில் உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு அந்த உள்ளாட்சி தேர்தலில் எப்போதும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறப்போ அதுதான் அதிகமான இடங்களில் வெற்றி பெறும் எவ்வளோ அக்கிரமெல்லாம் நடந்துச்சு அநியாயெல்லாம் பண்ணாங்க தேர்தல் நேரத்தில் பல பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜெயிச்சதை தோக்கடித்தாங்க தோக்க தோத்தவங்களை ஜெயிக்க வச்சாங்க இதெல்லாம் அக்கிரமெல்லாம் நடந்துச்சு அதையும் மீறி எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தான் ஆளுங்கட்சியை விட அதிகமான இடங்களில் நாம் தான் வெற்றி பெற்றோம் அதுதான் வரலாறு ஆக நாம் எண்பது சதவீதம் இருக்கிறோம் எழுபது எழுபது கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சி எழுபது சதவீதம் நம்ம இருக்கிறோம் மிச்சம் இருக்கக்கூடியவர்கள் அதிமுக மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க ஆக இன்றைக்கி திமுகவை சார்ந்த தலைவர்கள் மட்டும் இல்லை அதிமுகவை சார்ந்த தலைவர்களும் இந்த தீர்மானம் போட தயாராகிட்டாங்க ஏன்னா விவசாய பிரச்சனை இது இது ஆட்சி எழுத்து நடக்கிற பிரச்சனை இல்லை விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கிற பிரச்சனை ஆக எல்லோரும் தயாராகிட்டாங்க ஆக திமுக மட்டுமல்ல ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்களும் இந்த தீர்மானத்தை போட முன் வந்துட்டாங்க என்ற செய்தி எடப்பாடிக்கு போயிடுச்சு அதனால் உடனடியாக இதை நடத்த விடக்கூடாது என்று திட்டமிட்டு ரத்து செஞ்சுருக்கிறாங்க கொரோனா காலத்தில் கூட கூடாது அதனால தான் இப்போ இடைவெளி உட்கார்ந்துருக்கிறீங்க இது நூறு பேர் உட்காரலாம் இரநூறு பேர் உட்காரலான்னு விதிமுறையில் சொல்லியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் நம்ம நடத்துகிறோம் நான் கேட்குறேன் இதே கொரோனா காலந்தான்னு சொல்கிறாங்களே இதே எடப்பாடி பழனிசாமி ஊர் ஊராக போயிட்டுருக்கிறாரு அவர் எந்த அடிப்படையில் போகிறாரு அங்கே போய் என்ன நாலு பேர் அஞ்சு பேர் வச்சுட்டு பேசிட்டு வராரு இப்போ இது இது மாதிரி இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு உட்கார வச்சு நூறு பேரை மட்டும் நடத்தி நிகழ்ச்சி நடத்திட்டு வராரா இல்லை ஆய்வுக்கூட்டங்கிற பேரில் ஒவ்வொரு மாவட்டமாக போயிட்டுருக்கிறாரு போட்டு வேணான்னு சொல்லலை அங்கே ஆயிரக்கணக்கான அதிகாரிகளை அரசு அலுவலர்களை உட்கார வச்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய அதிமுக கட்சிக்காரில் உட்கார வச்சுக்கிட்டு ஒரு ஆய்வுக் கூட்டத்தை ஒரு ஷோ பண்ணிவிட்டு வராரு அங்கே கொரோனா பரவாதா நான் கேட்குறேன் இப்போ அவங்க கட்சியினுடைய செயற்குழு நடந்துச்சா ஒரு நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் ஒரே ஹாலில் உட்காந்து அது நியாயமா அப்போ கொரோனா வராதா இதே எடப்பாடி பழனிசாமி என்ன இருக்கிறாரு நான் மாவட்ட மாவட்டமாக ஆய்வு செஞ்சிட்ருக்குற காரணத்தினால கொரோனாவே கட்டுப்படுத்திட்டோங்கிறாங்க அப்புறம் ஏன் இந்த கூட்டத்தை நடத்துவது காரணம் என்ன தடுக்கிறதுக்கு காரணம் என்ன ஆக ஒரு கபட நாடகத்தை இன்றைக்கி அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இதைத்தான் நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி இந்த விவசாய சட்டத்தை பற்றி நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் ரொம்ப பேருக்கு அது தெரியல என்ன அந்த மூணு மசோதா என்ன அந்த மூணு சட்டம் அதனால் விவசாயிகளுக்கு என்ன கெடுதல் என்ன த என்ன பிரச்சனை ஏற்படும் அதனால் என்ன நஷ்டம் அதனால் விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கிறது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் இன்னும் நம்ம இடத்துலேயும் கூட சில பேருக்கு புரியல நான் அதற்காக நான் உங்களுக்கு அந்த விளக்கத்தை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன் விவசாயத்தில் ஆன்லைன் வர்த்தகத்தை திணிக்கிறாங்க ஆன்லைன் வந்தால் அது எந்த அளவுக்கு கொடுமையை ஏற்பட்டுது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் அதே மாதிரி விவசாயிகளை கார்பரேட் கம்பெனிகளுக்கு பெரிய பெரு முதலாளிகள் இருக்காங்க பாருங்கள் பணக்காரர்கள் கார்பரேட் கம்பெனிகள் அவங்கள்ட்ட கொண்டு போய் அடிமையாக்கிவிடுறது இந்த விவசாயிகளை அதே மாதிரி நெல்லுக்கான குறைந்தபட்ச விலைக்கு உத்தரவாதம் கிடையாது வேளாண் விற்பனை ஒழுங்குமுறை கூடங்கள் அதையும் மூடிடணும் அதே மாதிரி இன்றைக்கி உழவர் சந்தைகள் இருக்குது பாருங்கள் நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்க இருக்குது அதெல்லாம் இனிமேல் கிடையாது அதுவும் மூடப்படக்கூடிய ஒரு ஆபத்து ஏற்பட்டுவிடும் சில்லறை வணிகர்கள் வியாபாரிகள் பெரும் அளவுக்கு இதனால் பாதிக்கப்படுறாங்க பொது விநியோக திட்டத்திற்கும் ஒரு ஆபத்து ஏற்பட்டு விடுகிறது ரேஷன் கடை இனிமேல் இருக்காது அப்படி ஒரு சூழ்நிலை வரப்போகுது இதனால் விலைவாசி வந்து கடுமையான உயர்வுக்கு போய்விடும் ஆக இப்படிப்பட்ட நிலைமைகள் விவசாயிகளுக்கு வந்து சேர்ந்துடும் விவசாயிகளுக்கு வந்து சேர்ந்துட்டு அது நாட்டுக்கு ஆபத்து ஏற்பட்டுடும் அதனால தான் ஏதோ நாம் மட்டுமா போராடுறோம் இது எதிர்த்து தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கக்கூடிய திமுக மட்டுமா போராடுது விவசாயிகள் போராடுறாங்க எல்லா கட்சிகளும் போராடுது தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் இன்றைக்கி இருக்கிறாங்க இங்கே தொலைக்காட்சியில் பார்க்கலாம் பத்திரிகையில் இருக்கலாம் ரயில் நிறுத்த போராட்டம் நடக்குது கடையடைப்பு நடக்குது பந்து நடக்குது சாலை மறியல் நடக்குது இன்னைக்கு பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய கர்நாடக மாநிலத்திலும் போராட்டம் நடக்குது பிஜேபியினுடைய கூட்டணி ஆட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சியை சார்ந்தவங்க அந்த ஆட்சியை ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிற மாநிலத்தில் கூட பஞ்சாபில் நடக்குது மேற்கு வங்கத்தில் நடக்குது ஆந்திராவில் நடக்குது கேரளாவில் நடந்துக்கிட்டு இருக்கு இப்படி எல்லா மாநிலத்திலும் அந்த மோடியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய கேபினெட்டில் அமைச்சராக இருந்த விவசாயத்துறை அமைச்சராக இருந்த ஒருவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு அந்த கூட்டணியில் அங்கே இருக்க மாட்டோம் என்று இன்றைக்கு வெளியிலே வந்திருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு ஆக இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஆக அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க தொடர்ந்து நாம் போராடி கொண்டிருக்கிறோம் ஆக இந்த போராட்டம் என்பது ஏதோ அறப்போராட்டமாக சட்ட போராட்டமாக மக்களை திரட்டி ஒன்று திரட்டி இங்கே நடத்துகிற இதே போன்ற போராட்டமாக மாத்திரம் நடத்துவோம் என்று நீங்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லை உடனடியாக இந்த அரசாங்கம் மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் உடனடியாக இதை திரும்பப் பெறவில்லை என்று சொன்னால் இதை திரும்பப் பெறுகிற வரையிலே தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் போராடும் போராடும் என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக தெரிவிச்சுக்கிட்டு ஆக இந்த மூன்று மசோதாக்கள் என்பது விவசாயிகளுக்கு துரோகம் இழைக்கக்கூடிய மசோதாக்களாக வந்து சேர்ந்திருக்கிறது விவசாயிகளுக்கு மட்டும் இல்லை நாட்டு மக்களுக்கும் துரோகம் செய்யக்கூடிய ஒரு சட்டமாக வந்து சேர்ந்திருக்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே துரோகம் இழை வைக்கக்கூடிய சட்டமாக சேர்ந்திருக்கிறது இன்றைக்கு காந்தியினுடைய புகழை பேசுகிறோம் என்று சொன்னால் அந்த மகாத்மா காந்திக்கே துரோகத்தை அழைக்கக்கூடிய சட்டமாகத்தான் இந்த சட்டம் வந்து சேர்ந்திருக்கிறது என்பதை மாத்திரம் நான் இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி இதை திரும்ப பெறுகிற வரையில் இந்த போராட்டம் தொடரும் தொடரும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி இந்த மக்கள் சபை கூட்டத்திற்கு வருகை தந்து உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய உங்களுடைய உன்னதமான எண்ணங்களுக்கும் நிச்சயம் நாங்கள் என்றைக்கும் கட்டுப்பட்டு இருப்போம் என்றைக்கும் உங்களுக்கு துணை நிற்போம் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை தந்த இந்த ஊராட்சியினுடைய அவர்களுக்கும் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களுக்கும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களுக்கும் அனைத்து கழகத்தொடர்கள் அத்தனை பேருக்கும் நான் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி நன்றி வணக்கம் மேற்கண்ட மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிராக இந்த கிராம சபை கூட்டம் என்ற பெயரில் இந்த மக்கள் சபை கூட்டத்தில் கண்டன தீர்மானமும் விவசாயிகளின் நலனையும் நலனையும் வேளாண் நலனையும் மனதில் வைத்து இன்றைக்கு பொருளாதாரம் கிராம பொருளாதாரம் மற்றும் சேவை வாய்ப்பின் முதுகெலும்பாக இருக்க வேளாண் துறையை காப்பாற்ற இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் எனவே உடனே திரும்ப பெற வேண்டும் என்று ஏகமனதாக இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்படுகிறது இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் கையை உயர்த்தி உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கையை உயர்த்தி காட்டுங்க ஃபோட்டோகிராஃபர் வந்து மறைச்சிக்கிட்டினா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுல்ல கையை உயர்த்தி மட்டும் காட்டுங்கம்மா ரைட் நன்றிமா நன்றி நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க